அல்லது கொங்கத்தில் வேட்டுவர்கள் கொங்க மூப்பர்கள் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தொப்புள் கொடி உறவு இருந்துக்கிட்டே இருக்கும். இதை எப்படி பார்க்கலான்னா, பல சான்றோர்கள் கொங்க மூப்ப சான்றோர்கள் அவங்க கூட்டங்களுடைய பெயர்களை இப்போ வரைக்கும் கூச்சப்படாமல் சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் வரலாறு இருக்குது. பன்னில குணாளன் நாடாருடைய கட்டுத்தறிகாரன் குணாளன் நாடாருடைய அந்த வரலாறு மீட்பு தொடர்பான சர்ச்சைகளில் சில வாட்ஸ்அப்னு சொல்லப்படுற புலன குழுக்களில் கூட இணையதளங்களில் கூட விவாதங்கள் போகும்போது நீங்கள் உட்பிரிவுகளை சொல்லக்கூடாது, அவர் தோக்காதான் கூட்டத்தை சேர்ந்தவர்னு பன்மை காலம் சொல்லப்படுது. தோக்காதான் கூட்டத்தாருடைய குலதெய்வம் இது அப்படின்னு சொன்னதால தான் நம்ம இந்த கோயிலுக்கு வந்தோம். அப்போது தோக்காதான் கூட்டம் யாருக்கெல்லாம், தோக்காதான் கூட்டம் எந்தெந்த சாமியை குலதெய்வமாக கொண்டிருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இதில் ஒரு சில நம்ம உறவுகளே, நம்ம இரத்த உறவுகளே, தொற்று கொடி உறவுகளே, நம்ம சான்றோர் குல நாடார்களே பலர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் உட்பிரிவுகள்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாது, அப்படிலாம் ஏற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அண்ணமாரை எப்படி நம்ம கொண்டாடலாம், நம்ம கும்பிடலாம், அண்ணமாருக்கும் நமக்கு என்ன தொடர்பு, ராக்கி என்ன நீங்கள் கொண்டாடலை, இப்படியெல்லாம் கேள்விகளை எழுப்பி தேவையில்லாத சர்ச்சைகளை இங்கே சிலர் உருவாக்கிட்டு இருக்காங்க. அது தேவையற்றது. ஏன்னா ராக்கி அண்ணன் கொண்டாடலன்னு யார் சொன்னது? ராக்கி அண்ணன் இன்றைக்கும் கொங்க மூப்ப சான்றோர் குல நாடார்கள் ஒரு பிரிவினுடைய குலதெய்வமாக தான் இருக்குது. இதோ இந்த அணைக்கட்டு குமாரசாமி கோயிலில் நடு மூன்று கோயில்களாக இருக்குது, மூன்று அறைகளாக இருக்குது. அதில் நடு அறையிலேயே ராக்கி அண்ணன் தான் இருக்குது. அதை வேட்டுவரும் கொங்க மூப்ப சான்றோர் குல நாடாரும் தான் குலதெய்வமாக வணங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அண்ணமார் என்பது இங்கே இந்த கோயில் பூசாரிகிட்ட கேட்டப்ப கூட சொல்கிறார், ராக்கி அண்ணன் தானே பொன்னர் சங்கரை எடுத்து வளர்த்துனது அப்படின்னு பேசினப்போ, நானும் கௌரி சங்கரும் வண்டியில் வந்துக்கிட்டு இந்த வரலாறை பற்றி பேசிகிட்டு வந்தப்போ நான் சிரிச்சிட்டே சொன்னேன், ஐயா ராக்கி அண்ணன் தான் பொன்னர் சங்கரை அண்ணம்மாரை வளர்த்துனதாக சொல்கிறாங்க ஐயா, ஐயா அவர் தான் காப்பாற்றி அவர் பயிற்சியெலாம் கொடுத்தாங்க. ஆமாம்யா, அப்புறம் பெத்தவன் தானே பயிற்சி கொடுப்பான் அப்படின்னு நான் சொன்னேன். என்னையா சொல்கிறீங்க அப்படின்னு, ஐயா குன்றுடையான் என்பது அண்ணம்மார் பொன்னர் சங்கருடைய அப்பா பேர், குன்றுடையான்னு சொல்கிறேன், குன்னுடையா கவுண்டன்னு சொல்கிறீங்க. சரி, உன்னுடையான்னா என்ன?